விரைவு செய்திகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. போர்ட் பிளேயர் நகரிலிருந்து 106 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு வடகிழக்கு பகுதியில் திக்லிப்பூர் என்ற நகரில் ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் 4.4 என்ற அளவில் பதிவானதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. உயிரிழப்பு மற்றும் சேதங்கள் எதுவும் நிகழவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பெண் ஊழியர்களுக்கான 60 நாள் கர்ப்பகால சிறப்பு விடுமுறை விதிமுறைகள் தொடர்பான சந்தேகங்களுக்கு மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அந்த வகையில் குழந்தை பிறந்தாலும் துரதிருஷ்டவசமாக குழந்தை உயிரிழக்க நேர்ந்தாலும் பெண் ஊழியர்களுக்கு 60 நாட்கள் சிறப்பு விடுப்பு வழங்கப்படும். தாயின் வாழ்க்கையில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வான குழந்தை பிறந்தே உடனேயே இறப்பது அல்லது இறந்தே பிறப்பதால் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகரமான அதிர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய சட்ட ஆலோசனை மையத்தின் நிர்வாக தலைவராக உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி சந்திரசூட் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை தமது டுவிட்டர் பதிவில் வெளியிட்டுள்ள மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஹார்ட்வர்ட் சட்டப்பள்ளியில் நீதித்துறை தொடர்பான கல்வி பயின்ற சந்திரசூட் 2016 முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வருகிறார். முன்னதாக இவர் அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பதவி வகித்துள்ளார். இன்னும் 8 ஆண்டுகளுக்குள் 1 டிரில்லியன் அளவுக்கு தொழில் முதலீடுகளை தமிழகத்தில் உருவாக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக தலைவர் ஹன்ஸ்ராஜ் வர்மா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருமிழிசையில் நடைபெற்ற தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தொழில்துறையில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக குறிப்பிட்டார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்கள் தொழில்களுக்கு தேவையான கடனுதவிகளை பெற்று தொழிலை மேம்படுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குமாறு ஹன்ஸ்ராஜ் வர்மா அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி 3வது நாளாக நேற்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் 6, ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் 600க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. இதேபோன்று திருச்சியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வீடுகள் கோவில்களில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் பலத்த பாதுகாப்புடன் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன. 3 அடி முதல் 15 அடி உயரம் வரையிலான விநாயகர் சிலைகளை பக்தர்கள் வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து வந்து காவிரி ஆற்றில் கரைத்து மகிழ்ந்தனர். தமிழகத்தில் நாளை கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. சென்னையில் 2000 இடங்கள் உட்பட தமிழகத்தில் நடைபெறும் முகாம்களில் பூஸ்டர் தடுப்பூசிக்கு முன்னுரிமை அளிக்க பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. முதல் தவணை, 2வது தவணை, பூஸ்டர் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத 3.5 கோடி மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் இதுவரை 34 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான முகாம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விவரங்கள் வழங்கிய வாக்காளர்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ள தேவையில்லை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.